மக்களவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட முன்வடிவு குறித்து நானும் சில செய்திகளை இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. உயர்கல்வி அளிப்பதில் இந்த பல்கலைக்கழகங்கள் வரலாற்று சிறப்புமிக்க பணிகளை ஆற்றி வருகின்றன. இதனுடைய வேந்தராக மாண்புமிகு ஆளுநர் அவர்களும், இணைவேந்தராக மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் செயல்படக்கூடிய நேரத்தில் கொள்கை முடிவில் எடுக்கக்கூடிய அரசுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இல்லாமல் இருப்பது உயர்கல்வியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மாநில அரசின், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலந்தாலோசித்து ஆளுநர்வர்கள் துணைவேந்தரை நியமிப்பது மரபாக இருந்து வந்துள்ள நிலையில், அண்மை காலமாக இந்த நிலையில மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் தனக்கு மட்டுமே பிரயோகமான உரிமை என்பது போல செயல்பட்டு உயர்கல்வியை அளிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள மாநில அரசை மதிக்காமல் செயல்படும் போக்கு தலை தூக்கியிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியால் அதன் கீழ் செயல்படும் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க முடியவில்லை என்பது ஒட்டுமொத்த பல்கலைக்கழக நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்துகிறது. மக்களாட்சியினுடைய தத்துவத்திற்கே விரோதமாக இருக்கிறது. ஒன்றிய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராய 2007 நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பூஞ்சி அவர்கள் தலைமையிலேதான் ஆணையம் அளித்துள்ள பரிந்துரையில் அரசியல் சட்டத்தில் வழங்கப்படாத துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை ஆளுநருக்கு அளிக்கக்கூடாது என்று பரிந்துரைத்துள்ளது. அதற்கு பூஞ்சி ஆணையம் சொன்ன காரணங்கள் என்ன தெரியுமா? துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம் ஆளுநர்களிடம் இருந்தால் அது சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகும். பல்கலைக்கழக கல்வியில் மாநில அரசு இதற்கு இயற்கையிலேயே ஆர்வமாக அக்கறையுடன் இருக்கும். அந்த சூழலில் ஆளுநரிடம் இதுபோன்ற அதிகாரத்தை கொடுப்பது மாநில அரசுக்கும் அரசுக்கும் இடையே அதிகார மோதலுக்கு வித்திடும் என்று தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்வதென்றால், தேர் வுட் பி எ கிளாஷ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் பவர்ஸ் என்று மிக ஒரு ரத்தன சுருக்கமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த பரிந்துரையின் மீது ஒன்றிய அரசால் மாநிலங்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு தமிழ்நாடு உள்ளிட்ட 19 மாநிலங்கள் பூஞ்சி ஆணைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னுடைய தலைமையில் அமைந்தவுடன் பூஞ்சி ஆணைய பரிந்துரைகள் குறித்து மீண்டும் மாநில அரசினுடைய கருத்தை கேட்டு உள்துறை அமைச்சகத்திடமிருந்து கடிதம் வந்தது. அந்த கடிதத்திற்கும் துணைவேந்தர் நியமிக்க அதிகாரத்தை ஆளுநருக்கு அளிக்கக்கூடாது என்ற பரிந்துரையை ஏற்க வேண்டும் என்று இந்த அரசின் சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் துணைவேந்தர் நியமனங்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செஞ்சப்போ, இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மோடி அவர்கள் அவருடைய சொந்த மாநிலம் குஜராத் மாநிலத்தில் தேடுதல் குழு பரிந்துரைக்கு மூவரில் ஒருவரை மாநில அரசு நியமிக்கிறது. அதேபோல் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இதுபோன்ற மாநிலத்தில் தேடுதல் குழுவால் பரிந்துரைக்கப்படக்கூடிய மூவரில் ஒருவர் துணைவேந்தராக மாநில அரசின் ஒப்புதலோடு வேந்தரால் நியமிக்கப்படுகிறார். ஆகவே இந்த மாநிலங்களில் உள்ளது போல, குறிப்பாக குஜராத்தில், பிரதமருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ளது போல, தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக சட்டங்களில் உரிய திருத்தம் செஞ்சு பல்கலைக்கழக துணைவேந்தரை மாநில அரசை நியமிக்கும் வகையில் சட்ட முன்வடிவினை இங்கே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 6/1/2022 அன்று மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் துணைவேந்தர்களை மாநில அரசை நியமனம் செய்யும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும் என்று இதே மன்றத்தில் அவர் வாக்குறுதி இன்று நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. குஜராத்தில் மாநில அரசு தான் துணைவேந்தரை நியமிக்கிறது. ஆகவே இந்த சட்ட முன்வடிவை இங்கே கலந்து கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டு வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்,
எனவே அதே போல பூஞ்சி ஆணையை பரிந்துரை ஏற்கலாம் என 2017 அதிமுக ஆட்சியிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதிமுக உறுப்பினர்களுக்கும் இந்த சட்டம் ஒன்றை ஆதரிப்பதில் நெருடல் இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாவற்றையும் விட இது மாநில அரசினுடைய உரிமை தொடர்புடைய பிரச்சனை, மாநிலத்தினுடைய பல்கலைக்கழக கல்வி உரிமை தொடர்பான பிரச்சனை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய உரிமை. ஆகவே இந்த அவையில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக இந்த சட்டம் ஒன்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமாக கேட்டு அமைகிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம், தீர்மானம் நிறைவேறியது.